ப்ரொக்கோலி பேபி ஆம்லேட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நறுக்கிய ப்ரொக்கோலி அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச கேரட்டும் அதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சால்ட் பெப்பர் 4 முட்டி அதுக்குள்ளே உடச்சி ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் ஒரு பேனை வச்சுக்கோங்க. பேன் நல்லா காஞ்சதும் அதுக்குள்ளே கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ப்ரொக்கோலி ஓட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நம்ம பேனுக்குள்ளே ஊற்றிக்கலாம். ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் திருப்பி விட்டுருங்க. அவ்வளோதான், சூடான ப்ரொக்கோலி பேபி ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு.